ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2013 ரிலீஸ் ஆன கோல்ட் ஐஸ்ன்ற கொரியன் க்ரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தாங்க. இந்த படத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். இந்த படம்னு இல்லை, இதுக்கு முன்னால் நான் என்னென்ன படம்லாம் பண்ணியிருக்கனோ அந்த படம் எல்லாத்தையுமே புதுசாக பார்த்ததுக்கப்புறம் தான் பண்ணுறேன். ஏன்னா சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தமிழ் டபுடில் படம் இல்லைனா அந்த படத்தை நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன். சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதர் லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன இருந்தாலும் தாய்மொழியில் பார்க்குற மாதிரி சுகம் வராது இல்லை. சரி விடுங்க அந்த கவலை கடலை வரைய நோண்டிக்கிட்டு. இந்த மாதிரி எல்லாருமே கேட்குறீங்களே அப்படின்னு இந்த படத்தில் என்ன தான் இருக்குன்னு பார்க்கும்பொழுது படம் தாறு மாறு தக்காளி சோறு. படத்தில் ஒரு ஒரு சீனையும் வேறு லெவலில் செதுக்கி வச்சுருக்காங்க. படத்தை பார்த்த உடனே முடிவு பண்ணிவிட்டு இந்த படத்தை நம்ம பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு. இந்த படத்தை நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படியே காத்தோட காத்தா நான் கத்துறதையும் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் கேட்டுருங்க. இப்போ நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. படத்தை ஓப்பன் பண்ணால் ட்ரெயினில் போயிட்டுருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. இதே ட்ரெயினில் இருக்க ஒரு கண்ணாடிக்காரனை ஹீரோயின் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் உட்காந்துருக்க படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஆள் பார்க்குறதுக்கே செம்ம சீனாக இருக்கார். கையில் சுடோக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பசில் கேமை வச்சு சால்வ் பண்ண இவர். அதுக்கப்புறமா ஹீரோயின் ஒரு ட்ரெயினில் வந்துட்டுருக்கா இல்லையா, அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து நின்னதும் சிசிடிவி கேமராவில் இவரோட மூஞ்சி பதியாத மாதிரி இவர் ட்ரெயினுக்குள்ளே ஏறிடுறாரு. ஏறினதுமே ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு இந்தந்த சாப்பாடெல்லாம் வேணும் ஆர்டர் எடுத்துக்கோங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் அவரோட பேக்லேருந்து ஒரு ஹோட்டலோட மெனு கார்டு எடுத்து சொல்லுங்கள் மேடம் என்ன டிஷ் வேணும்னு வெயிட்டர் மாதிரி பயங்கர பொலைட்டாக பேசிக்கிட்டே ட்ரெயினில் நடந்து வந்துட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் ட்ரெயினில் தூங்கிட்டு இருந்த கண்ணாடிக்காரன் திடீர்னு தூக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சு எழுந்திருக்கும் பொழுது இவனுக்கு எதிரில் வந்து ஒரு லேடி மேலே மோதிடுறான். மோதனதில் இவன் கையில் வச்சிருக்க நியூஸ் பேப்பரும் கீழே விழுந்துருது. அந்த லேடியோட கையில் இருந்த பேக் எல்லாமே கீழே விழுந்துருது. இவனே கீழே விழுந்த பேக் எல்லாம் எடுத்து லேடி கிட்ட கொடுத்து மன்னிச்சிருங்க மேடம்னு கேட்குறான். என்னப்பா நீ கண் என்ன புடனில வச்சிருக்க பார்த்து வரமாட்டியா அப்படின்னு திட்டிட்டு அந்த லேடி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் ஹீரோயின் உன்னிப்பாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இவ கண்ணாடிக்காரனை வாட்ச் பண்ணிட்டு இருக்க கேப்பில் ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து போறாரு இல்லை ஹீரோ. இவர் கண்ணாடிக்காரனை கிராஸ் பண்ணி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் போயிடுறாரு. ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து நிற்கிது. கண்ணாடிக்காரன் ஒரு பக்கம் இறங்க ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். இந்த பக்கம் ஹீரோவும் ட்ரெயினை விட்டு இறங்கி ஏதோ ஒரு பில்டிங்கில் இருக்கிற பார்க்கிங் லாட்டுக்கு போறாரு. ட்ரெயின் ஏறும்போது எப்படி சிசிடிவி ஃபுட்டேஜில் தன்னோட ஃபேஸ் பதியாமல் ஹீரோ பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி பார்க்கிங் லாட்டில் இருக்கிற கேமராவில் தன்னோட ஃபேஸ் பதியாத மாதிரி கரெக்டாக கேமராவில் சூரிய வெளிச்சம் அடித்து கிளேர் ஆகும் பொழுது கவர் ஆகாது இல்லையா ஃபேஸு, அந்த டைம் பார்த்து ஹீரோ ஏதோ ஒரு காருக்குள்ளே திருட்டுத்தனமாக போடுறாரு. அடுத்தது பேக்கில் இவர் எடுத்துகிட்டு வந்த ஒயரு கட்டிங் ஃப்ளையர் கெமிக்கல் இது எல்லாத்தையும் வச்சு காருக்குள்ளே ஹீரோ என்னத்தையோ பண்ணிகிட்ருக்க ஹீரோயின் கண்ணாடிக்காரனோட நிழல் மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஒரு செகண்ட் கூட திரும்பாமல் கண்ணாடிக்காரனை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா. காருக்குள்ளே அவரோட வேலையை முடித்த ஹீரோ ஒரு பில்டிங்கோட டாப்புக்கு போயிட்டு இவரோட பேகை திறக்கிறாரு. பேகுக்குள்ளே ஒரு டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ் மூலயமா போலீஸ் கண்ட்ரோல் ரூம்லேருந்து வாக்கி டாக்கி வழியாக போலீஸ்காரங்கள்ட்ட என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த ஃப்ரீக்குவன்சியை டியூன் பண்ணி அவங்க பேசுகிறத ஹீரோ கேட்டுட்ருக்காரு. மணி கரெக்டாக 4 ஹீரோ ஒரு காருக்குள்ளே உட்காந்துருந்தார்ல, அந்த காருக்குள்ளே செட் பண்ணி வச்சிருந்த டிவைஸ் ஹீட் ஆகி காரு வெடிக்குது. ஸோ ஹீரோ காருக்குள்ளே பண்ண திருவிளையாடல் காருக்கு பாம் வைக்கிறது. இங்கே ஒரு ஹைலைட் என்னென்னா கார் வெடிக்குது இல்லையா, அந்த பில்டிங்க்கும் இப்போ ஹீரோ நின்றுட்டு இருக்க பில்டிங்குக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல பாம் வெடிச்சதுக்கப்புறமா ஒட்டுமொத்த போலீஸ் படையும் அந்த பில்டிங்க்கு திரண்டு போகிறாங்க. ஹீரோ இதை பைனாக்குலர் வழியாக பார்த்துட்டு பாய்ஸ் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலான்னு அவரோட ஆளுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஒரு 4 ஹீரோ பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேங்கை கொள்ளடிக்கலான்னு போகிறானுங்க. அடப்பாதீங்களா, ஹீரோவை காட்டின தோரணையை வச்சு பார்த்தா தூர்வாரி தும்சம் பண்ணும் துப்பறிவாளனாக இருப்பாருன்னு பார்த்தா தீகார் ஜெயிலில் இருக்க வேண்டிய திருட்டு கோட்டாக இருக்கிறாரு. இந்த பேங்கை ராபரி பண்ணணுன்றதுக்காக போலீஸை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற பில்டிங்கில் ஹீரோ பாம் வச்சிருக்கிறாரு போல. பேங்க்கில் திருடுற எல்லாரும் மூஞ்சியில் மாஸ்க் போட்டிருந்ததுனால அவங்களோட பேசு சிசிடிவியில் பதியலை. இது மட்டும் இல்லாமல் இவங்க திருடுறதில் ஒரு கொள்கை வச்சுருக்காங்க. இவங்களோட சுயநலத்துக்காக இவங்க பேங்க்கில் கொள்ளடிக்க வரலை, யாரோ இதை திருடி தர சொல்லி ஜாப் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாபை பண்ணுறதுக்காக தான் ஹீரோவோட ஆளுங்க பேங்க்குக்குள்ளே போயிருக்காங்க. திருட போன 4 ஒருத்தவன் பணத்தாசை பிடிச்சவனா இருப்பான் போல. ஹீரோ சொன்ன பொருளை மட்டும் திருடாமல் தேவையில்லாமல் அங்கே இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டுட்டு இருக்கான். ஹீரோ எப்போவுமே இந்த மாதிரி திருட்டு நடத்தும் பொழுது ஒரு டைம் கால்குலேஷனோட தான் நடத்துவார். இந்த டைமில் உள்ளே போகணும், இந்த டைமில் வெளியே வரணும்னு. ஹீரோ வெளியே வர சொல்லி ரொம்ப நேரம் ஆகியும் அவனுங்க பணம் எடுக்கிறதுல லேட் பண்ணிட்டு இருந்ததுனால போலீஸ் எல்லாம் இந்த இடத்த சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம பிள்ளைங்க மாட்டிப்பாங்கன்னு நினச்ச ஹீரோ குண்டப்பா ஒருத்தவனுக்கு கால் பண்ணி நீ தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதும் குண்டப்பா ஒரு ட்ரக்கை எடுக்கிறான். பேங்க்லேருந்து வெளியே வந்த 4 ஒரு வேனில் ஏறி தப்பிச்சு போகிறாங்க. வேனை டிரைவர் ஒருத்தவன் ஓட்டிகிட்டு இருக்கான். இவங்களோட வேனுக்கு பின்னால் ஒரு 4-5 போலீஸ்காரு சேஸ் பண்ணிக்கிட்டே வருது. நடுவில் ட்ரக்கை எடுத்துகிட்டு வந்த குண்டப்பா வேனுக்கு முன்னால் ட்ரிஃப்ட் அடித்து நிறுத்துறான். ஹீரோவோட டிரைவர் காற்று நுழையாத இடத்துல கூட நுழைஞ்சு போயிடுவான் போல. கரெக்டாக ட்ரக்கு திரும்பும்பொழுது சின்ன சந்தில் ஸ்கிரிப்ட் அடித்த இவன் ட்ரக்கை தாண்டி போயிடுறான். ஆனால் வேனுக்கு பின்னால் வந்துட்டு இருந்த போலீஸ்காரெலாம் ஒன்று மேலே ஒன்று ட்ரக்கு மேலே மோதி ஆக்சிடென்ட் ஆகி நின்றுது. கண்ணுமிக்க
இருக்கும் நேரத்தில் ட்ரக்கில் இருந்து இறங்கின குண்டப்பா சிசிடிவியில் இவனோட மூஞ்சி பதியாத மாதிரி அப்படியே மூஞ்சை மறைச்சிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே அந்த பக்கம் ஹீரோயினையும் கண்ணாடிக்காரனையும் காட்டுறாங்க. ரொம்ப நேரமாக ஹீரோயின் ஃபாலோ பண்ணுறதை வாட்ச் பண்ண கண்ணாடிக்காரன் நேராக ஹீரோயின்கிட்டே போயிட்டு எதுக்குங்க என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்டுடுறான். ஹலோ, நான் எங்கே உங்களை ஃபாலோ பண்ணணும், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஹீரோயின் இங்கேருந்து கிளம்பி போகும்பொழுது ஹீரோயினோட கையை பிடிச்ச கண்ணாடிக்காரன் ஹீரோயினுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறான். நீ க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு ஆசைப்பட்டல்ல, அந்த க்ரைம் டிபார்ட்மெண்ட்டோட சீஃபே நான் தான். உன்னை வேலைக்கு சேர்க்கறதுக்காக நான் வச்ச இன்டர்வியூ தான் அது. சேரில் உட்காரு. நீ என்னை ட்ரெயினில் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த இல்லையா, ட்ரெயின்லேருந்து இந்த ஹோட்டல் வரைக்கும் நீ என்னென்ன பார்த்தன்றதை அச்சு பேசுகிறாமல் என்கிட்ட சொல்லணும். அப்போ தான் நான் உன்னை வேலைக்கு சேர்த்துப்பேன். நீ என்னென்ன பார்த்த அது எல்லாத்தையும் சொல்லுன்னு சீஃபு கேட்க, கை விரலை டேபிளில் வச்சு தட்டின ஹீரோயின் இவளோட மைண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட இது ஒரு 128 ஜிபி மெமரி கார்டாக இருக்கும் போல். ஸ்டார்டிங் ட்ரெயினில் கண்ணாடிக்காரனை இவன் வாட்ச் பண்ணதுலேருந்து ஹோட்டலில் வந்து உட்கார்ற வரைக்கும் ஒரு சின்ன நம்பர் கூட மிஸ் பண்ணாமல் அவ்வளோ மைண்ட் விட்டால் ஏகப்பட்ட டீட்டெயிலை ஹீரோயின் சொல்கிறான். நடுவில் இருந்தால் ஃபோன் பூத்தில் என்னமோ எழுதிட்டு இருந்தார் போல். அந்த பேப்பர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சீஃபு கிட்டே கொடுக்குறா. ஆனால் சீஃபுக்கு இது திருப்தியாக இல்லை. எல்லாம் ஓகே தான், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல். ட்ரெயினில் ஒரு லேடி வந்து என் மேலே மோதினதுக்கு அப்புறமா என் கையில் இருந்த நியூஸ் பேப்பர் கீழே விழுந்ததில்ல, அந்த நியூஸ் பேப்பர் எங்கேன்னு சீஃபு கேட்குறாரு. இந்த ஒரே ஒரு டீட்டெயிலை மட்டும் ஹீரோயின் மிஸ் பண்ணிகிட்ருக்கா. எல்லாத்தையும் பார்த்தவ அந்த நியூஸ் பேப்பரை தவற விட்டுட்ருக்கா. இந்த இடத்துல தான் சீஃப் அவரோட திறமையே காட்டுறாரு. நல்லா யோசிச்சுப்பார், திரும்ப ட்ரெயின் சீன் அவரோட மைண்டுக்குள்ளே கொண்டு வா. லேடி வந்து என் மேலே மோதினாங்க, நியூஸ் பேப்பர் கீழே விழுந்தது, அந்த நியூஸ் பேப்பரை நான் எடுக்கவே இல்லை. அப்போ அது எங்கே போச்சு, நல்லா யோசிச்சுப்பாருன்னு சீஃபு சொல்ல திரும்பவும் கை விரலை தட்டின ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. கீழே விழுந்த நியூஸ் பேப்பரை ட்ரெயினில் இருந்த எவனோ ஒருத்தவன் எடுத்து படிச்சுட்டு இருந்தா முதல்ல இது ஹீரோயினுக்கு ஞாபகம் வரல. சீஃப் ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறமா மூளையோட கடை கோடியில் இருந்த இந்த விஷயம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஹீரோயினை இன்டர்வியூ எடுத்த சீஃப் நம்மளோட வேலையில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம் எல்லாம் கண்ணில் 360 டிகிரியில் கேமரா மாதிரி பதியணும். நம்மளோட வேலையே வாட்ச் பண்ணுறது மட்டும்தான், அதை நீ கரெக்டாக பண்ணணும். இந்த ஒரு தடவை மிஸ் பண்ணிட்ட, போனா போதுன்னு ஒன்று வேலைக்கு சேர்க்குறேன், ஆனால் இனிமேல் கரெக்டாக நடந்துக்கணும்னு ஹீரோயினை க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் சீஃபு வேலைக்கும் சேர சொல்லிடுறாரு. அந்த பக்கம் பேங்க்கில் கொள்ளையடிச்ச ஹீரோவோட ஆளுங்க ஹீரோவுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தவன் ஆள் நல்லா பன்னாடைக்கு பிறந்த 12th பையன் மாதிரி இருக்கான். இவன் ஹீரோவை பற்றி மீதி 4 பேர்கிட்ட வத்தி வச்சுட்டு இருக்கான். நம்ம கஷ்டப்பட்டு ரிஸ்கெல்லாம் எடுக்கிறோம், ஆனால் ஹீரோ நம்மளுக்கு நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு உசி பேத்திட்டு இருக்கிறத ஹீரோ எப்படியோ கேட்டுடுறாரு. ஸோ இவனை போட்டு பொல பொலன்னு பொழந்து என்னையே எதிர்த்து பேசுறியா, இனிமேல் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு அவனை கட்டி வச்சு அவனோட கழுத்தை அறுத்துடுறாரு. அதே மாதிரி இவங்க ஒரு வேனில் பொருளெல்லாம் திருடிட்டு வந்தாங்கல்ல, அந்த வேன் யாரோடைய கண்ணிலையும் மாறிடக்கூடாதுன்றதுக்காக அந்த வேனை கொளுத்தி முடிச்சுட்டு பேங்க்லேருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்த பொருளை வாங்கின ஹீரோ அதுக்கப்புறமா இவரோட குருஜியை போய் மீட் பண்ணுறாரு. ஹீரோ சின்ன வயசாக இருக்கிறப்போ இவர்கிட்ட தான் வேலை கற்றுக்கிட்டாரு. இப்போ ஹீரோவுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறதும் இந்த குருஜி தான். இன்னைக்கு காலையில் ஒரு ராபரி பண்ணாங்க இல்லையா, அந்த ராபரியையும் குருஜி தான் பண்ண சொல்லியிருப்பார். அவர் எந்த பொருளை அடித்து எடுத்துகிட்டு வர சொன்னாரோ அந்த பொருளை ஹீரோ அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்குண்டான பணத்தையும் வாங்கிக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் அடுத்த ஜாபை குருஜி கொடுக்குறாரு. அந்த கவரை வாங்கிக்கிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஸ்டேஷனில் இருந்த சீஃபு என்னதான் நடந்துச்சு, பேங்க்கை கொள்ளையடிச்சானுங்க, மொத்தம் கொள்ளையடிச்ச இடத்துல ஹீரோவை சேர்க்காம 6 பேர் இருந்திருப்பாங்க, இந்த 6 பேரோட ஃபேஸு ஒரு இடத்துல கூட கவர் ஆகலை, யாரா இவனுங்க, ஜேம்ஸ் பாண்டிக்கே டஃப் கொடுப்பானுங்க போல, இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கானுங்களே, எப்படிரா இவனுங்களை கண்டுபிடிக்கிறதுன்னு சீஃப் மண்டையை பிடிச்சி பிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த டிபார்ட்மெண்ட்ல அரலூஸ் மாதிரி ஒருத்தன் இருக்கான். வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சிற மாதிரி, சீஃப் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட்டு சீஃபை ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போனால அந்த ஃபுட்டேஜை போட்டு காட்டுறான். இந்த பொண்ணு தானே புதுசாக டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கு, சூப்பர் ஜி, இப்போ தான் உங்களோட செலெக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு சீஃபை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். ஆனால் இவன் பண்ணதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. ஹீரோயின் சீஃபை ஃபாலோ பண்ணிட்டு போகும்பொழுது எதர்ச்சியாக ஹீரோயினுக்கு முன்னால், ஹீரோயினுக்கு முன்னால் தானே சீஃப் நடந்து போயிட்டு இருந்தாரு, சீஃபுக்கு முன்னால் குண்டப்பா நடந்து போயிருப்பான். குண்டப்பா ட்ரக்கை விட்டு இறங்கி ஓடும்பொழுது அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அவனோட பாடி லாங்குவேஜும் இந்த ஃபுட்டேஜில் இருக்கிறவங்க கூட மேட்ச் ஆகுது. ஸோ இவன் தான் குண்டப்பான்றதை கன்ஃபார்ம் பண்ணி அடுத்தது வேறு வேறு சிசிடிவி மூலயமா குண்டப்பாவோட ஃபேஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் சீஃப் சொன்ன மாதிரியே இவன் வந்து க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயினும் பண்ணிடுறான். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டோட முதற்கட்ட நடவடிக்கையே குண்டப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். குண்டப்பா எந்தெந்த சிசிடிவிலலாம் மாற்றானோ அந்த ஏரியாவை தரவாக செக் பண்ணணும் அப்படின்னு இவங்க ஒரு பிளானை போட ஹீரோயின் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா இல்லையா, ஹீரோயினை டீம் மெம்பர்ஸுக்கு சீஃபு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இங்கே ஒரு ஹைலைட் என்னென்னா, இந்த டீமில் இருக்கிற எவனையுமே அவனோட ஒரிஜினல் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஆமை, அணில், நெருப்புக்கோழி, நரின்னு ஆளாளுக்கு ஒரு ஒரு விலங்கோட பேர் வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக டீமில் சேர்ந்த ஹீரோயினுக்கு பன்னிக்குட்டின்னு சீஃபு பேரை வைக்கிறாரு. எப்படியோ எனக்கு பேர் வைக்கிற வேலை மிச்சம், அதில் எனக்கு ஒரு சந்தோஷம்,
பேர் தான் அனிமல்ஸ் பேர் வச்சிருக்கிறானுங்க, ஆனால் ஆள் பதற வைக்கிற 11 பேர் கூட்டம். இவனுங்க களத்தில் இறங்கிட்டானுங்கன்னா இவனுங்களோட கண்ணிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இப்போ எப்போலாம் அதாவது கடைசியாக எந்தெந்த சிசிடிவிலலாம் குண்டப்பா மாட்டுறானோ அந்த ஏரியாவுக்கு போயிட்டு இந்த 11 பேர் கூட்டம் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒருத்தவன் நின்றுக்கிட்டு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. காலை மாலை ராத்திரி வேலைன்னு 4 வேலையும் ஒரு நாள் விடாமல் எல்லா நாளும் செக் பண்ணுறாங்க. இது வரைக்கும் குண்டப்பா மாட்டின மாதிரி தெரியல. இந்த பக்கம் ஹீரோ கவர் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அந்த கவரை திறந்து என்ன வேலை பண்ணணும் அப்படின்றத பார்க்குறாரு. பேங்க்கில் இருந்து ஏதோ ஒரு ஃபைலை திருடிட்டு வரணும், இந்த பேங்க்குக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் செக் பண்ண ஹீரோ நைட்டோட நைட்டாக இவரோட ஆளுங்களை பேங்க்குக்கு அனுப்பி குருஜி திருட சொன்ன ஃபைலையும் திருடி முடிச்சிடுறாரு. திருடின 4 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. சரி வேலை முடிஞ்சு போச்சே நம்ம கிளம்பலான்னு கிளம்பும் பொழுது தான் ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனையே வருது. ஹீரோவுக்கு ஆப்போசிட் பில்டிங்கில் இருக்கிற ஒருத்தவன் கேமராவை வச்சுக்கிட்டு ஹீரோவை ஃபோட்டோ எடுத்துடுறான். இதை ஹீரோ பார்த்துடுறாரு. இப்படியே போனால் அடுத்தது ஹீரோவுக்கு செக் வச்சுருவாங்க இல்லையா, ஸோ இதை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு ஹீரோ நேராக அவனோட வீட்டுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தையே கிடையாது, பாக்கெட்டில் வச்சுருந்த பேனா கத்தியால் எடுத்ததும் கழுத்தில் 2 இறகு தான். இவனை சாகடிச்சு முடிச்சுட்டு இவன் ஹீரோவை ஃபோட்டோ எடுத்தான் இல்லையா, அந்த ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிட்டு கேமராவில் ஆப்போசிட் பில்டிங்கில் வேற ஒரு விஷயத்தை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ பேங்க்ல ராபரி பண்ணிட்டாரு, ஹீரோ பண்ணிட்டாருன்னு இல்லை, பொதுவாக ராபரி பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு தெரிய வருது. இவங்களுக்கு ஒரே மண்டை குடைச்சல் ஆயிடுது. இது பத்தாதுன்னு ஃபீல்டில் இருந்த ஹீரோயின் வேற ட்ரபுள் கொடுக்குறா. சும்மா இல்லாமல் இவங்களோட வேலையே கல்ப்ரீட்டை வாட்ச் பண்ணி அவனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். இவன் தேவையில்லாமல் ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு களத்தில் இறங்குறதுனால சீஃப் அவளை கூப்பிட்டு ஏகபோகமான அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு. நம்மளோட வேலை இது தாம்மா, அனாவசியமாக நீ தலையிட்டனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், ஒழுங்காக பார்த்துருந்துக அப்படின்னு இவளை கண்ட மேனைக்கு திட்டிட்டு இவர் இங்கேருந்து கிளம்ப நேராக குருஜி கிட்டே போன ஹீரோ, எனக்கு ஒரு மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, இனிமேல் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது, நான் ஊரை விட்டு காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போகிறேன், அனுப்பி வைங்கன்னு ஹீரோ கேட்க, போப்பா தாராளமாக போ, போகிறதுக்கு முன்னால் கடைசியாக இந்த வேலையை முடிச்சு கொடுன்னு ஒரு கவர் எடுத்து குருஜி ஹீரோ கையில் கொடுக்குறாரு. ஹீரோ அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இங்கேருந்து கிளம்பி போனதும் ஹீரோ குருஜி கிட்ட பேசிட்டு கார் வரைக்கும் நடந்து வந்த பாதை சுவடு கூட அழிஞ்சிருக்காது, அதுக்குள்ள நான் சொன்ன வேலையை முடிக்கலன்றதுக்காக சூட்டோட சூட்டாக ஹீரோவை போட்டுதல குருஜி ஆள் அனுப்பிடுறாரு. அவனும் ஹீரோவோட கழுத்தை நெருக்கி ஹீரோவை சாகடிக்க ட்ரை பண்ணுறான். எப்படியோ ஹீரோ அவங்ககிட்ட மல்லு கட்டி ஒரு கட்டத்தில் காரோட சீட் பெல்ட் எடுத்து அவனோட கழுத்தை நெரிச்சு அவனை சாகடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் குருஜியை மீட் பண்ணி, என்னடா இப்போ உனக்கு நீ சொன்ன வேலையை செய்யணும் அவ்வளோதானே, கவரை கொடுத்து தொலை, ஆனால் இதுதான் கடைசி வேலை, இதுக்கப்புறம் வேற ஏதாவது வேலை பண்ணுன்னு சொன்ன உன்னை சாவடிச்சிருவேன்னு கவரை வாங்கிக்கிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாரு. அடுத்த நாள் சீஃபும் அவரோட டீமும் குண்டப்பாவை தேடுற தேடுதல் வேட்டையில் இறங்குறாங்க. கிட்டத்தட்ட 3-4 நாளாக தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, அவன் கிடைச்ச பாடு இல்லை, நம்ம தப்பான ட்ராக்ல தேடிட்டு இருக்கோம், அவனை இந்த மாதிரி தேடினா அவன் கிடைக்க மாட்டான்னு நினச்ச ஹீரோயின் அவரோட சஜஷனை சீஃபுக்கிட்ட சொல்கிறான். இது வரைக்கும் குண்டப்பா கடைசியாக எந்தெந்த சிசிடிவிலலாம் மாட்டுறானோ அந்த ஏரியாவை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி 3 ஏரியாவை நம்ம கவர் பண்ணிட்டோம், நடுவில் இருக்கிற ஏரியாவை நம்ம கவர் பண்ணவே இல்லை, இந்த ஏரியாவில் சிசிடிவி கேமரா ரொம்பவே கம்மியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏரியாவோட கடைசி சிசிடிவி கேமராவில் குண்டப்பா மாட்டுறான், அதோட அந்த ஏரியாவில் வேற எந்த சிசிடிவிலையுமே அவன் மாட்டலை, ஸோ அந்த ஏரியாலாம் அவன் இல்லை. இந்த ஏரியாவை தாண்டி இந்த 3 ஏரியாவுக்கும் நடுவில் இருக்கிற வட்டப்பகுதியில் தான் அவன் இருக்கான்னு நான் நினைக்கிறேன், அங்கே போய் தேன்னா அவன் கிடச்சிருவான்னு ஹீரோயின் சொல்ல, அட சீர்காழி சின்ன ரோசா எங்கம்மா இருந்த இவ்வளோ நாள், எங்கள் டீமுக்கு இந்த ஐடியா வரலையே, ஓகே நீ சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சீஃபும் அவரோட டீமும் ஹீரோயின் சொன்ன வட்டப்பகுதியில் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை ஹீரோயினையும் ஃபீல்டில் இறங்கி விட்டுடுறாங்க, ஏன்னா பிளானே ஹீரோயின் தானே. ஹீரோயின் காரை விட்டு இறங்கி குண்டப்பாவையும் கண்டுபிடிச்சிட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் குண்டப்பாவுக்கு பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுனால அவனோட ஃபேஸை ஹீரோயினால் பார்க்க முடியல. இந்த டீமோட ஃபஸ்ட்டு ரூலே, நம்ம தேடி வந்தால் இவன் தானா அப்படின்னு ஃபேஸை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணணும். ஹீரோயின் மாட்டுக்கு துருத்துருன்னு நான் முன்னால் போயிட்டு அவன் ஃபேஸை பார்க்குறேன்னு சீஃபுகிட்ட சொல்கிறான். நீ ஆணியே பிடுங்க வேணாம், அந்த மாதிரி பண்ணால் அவனுக்கு டவுட் வந்துடும், நம்மளோட ஆளுங்க தான் சுற்றி சுற்றி இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு நான் ஃபேஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நீ அவனை ஃபாலோ பண்ணுற வேலையை மட்டும் பாருன்னு சொன்ன சீஃப். இந்த டீமில் அனில் குட்டின்னு ஒருத்தவன் பேர் வச்சுருக்கான், ஆனால் ஆள் பார்க்கறதுக்கு அமீர் கானோட அண்ணன் பையன் மாதிரி அழகாக தான் இருக்கான், பட் இவனோட பேர் அனில் குட்டி. இவன் ஒரு ஷாப்பிங் மாலில் பில்லு போடுற மாதிரி அப்படியே ஒரு சீனை போட்டு குண்டப்பாவோட ஃபேஸை பார்த்து, இவன் தான் குண்டப்பா, நம்ம தேடிட்டு இருக்க ஆள் இவன் தான் அப்படின்றத டீம் மொத்தத்துக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஓகே இப்போ தைரியமாக அவனை ஃபாலோ பண்ணலாம். ஹீரோயின் குண்டப்பாவை ஃபாலோ பண்ணி அவனோட வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சி சொல்லிடுறான். சரி உன்னோட வேலை முடிஞ்சு போச்சு, நீ அங்கேருந்து கிளம்புன்னு சீஃபு சொல்ல, ஹீரோயின் இங்கேருந்து கிளம்பிடுறா. அடுத்தது இங்கே வந்து அனில்குட்டி லிஃப்ட்லேருந்து குண்டப்பாவோட ஃப்ளாட்டுக்கு போகிற மெயின் டிஸ்டன்ஸில் 3 கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறான், ஏன்னா அவனோட வீட்டுக்குள்ளே யார் போகிறாங்க வராங்கன்றத வேவ் பார்க்கறதுக்காக. அந்த பக்கம் ஹீரோ குருஜிக்கிட்டேருந்து கவரை வாங்கிட்டு வந்தார் இல்லை, இப்போ இவங்க பண்ண வேண்டிய வேலை ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் ஹேக் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி விடணும், அந்த ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத எப்பவும் போல கணிச்ச ஹீரோ இவரோட டீம் ஆளுக்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேரை ஒரு பென்ட்ரைவில் போட்டு அந்த பென்ட்ரைவையும்
என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை பசில் மாதிரியும் அனுப்பி வைக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோ ஒரு கொலையை பண்ணிட்டு வந்தார் இல்லை, அந்த விஷயம் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வருது. சீஃப் இந்த இடத்துக்கு வராரு. கேமரா ஸ்டாண்டை தரையில் நிறுத்தி வச்சிருந்த மாதிரி மூணு ஹோல் இருக்கிறத சீஃபு பார்த்துடுறாரு. ஆப்போசிட் பில்டிங்கில் இருக்கிற பேங்க்கில் ராபரி நடந்திருக்கு, இந்த ஃப்ளாட்டில் கொலை நடந்திருக்கு. இந்த இடத்துல தான் சீஃபுக்கு ஒரு சந்தேகமே வருது. இது வரைக்கும் ராபரி பண்ணுறது ஆறு பேர் தான் அப்படின்னு இவங்க கணிச்சு வச்சுருக்கிறாங்க. ஏன் இந்த ஆறு பேருக்கும் தலைவன் ஒருத்தன் இருக்கக்கூடாது? இவன் ஒரு ஒரு ராபரி நடக்கும் பொழுதும் அதோட ஆப்போசிட் பில்டிங்கில் நின்றுக்கிட்டு சுற்று வட்டாரத்தை வேவ் பார்த்துட்டு இவன் ஏன் உள்ளே இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கக்கூடாது? அப்படி போன ராபரியில் தலைவன் ரூஃபில் நிற்கும் பொழுது இந்த ஃப்ளாட்டுக்காரன் அவனை ஃபோட்டோ எடுத்ததுனால தான் தலைவன் அவனை போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு சீஃப் வர, இந்த பக்கம் குண்டப்பாவோட வீட்டை வேவு பார்த்துட்டு இருந்தா இல்லையா ஹீரோயின், குண்டப்பாவோட வீட்டிலேருந்து க்ளீன் பண்ணுற லேடி வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல போடுறான். அந்த குப்பையை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்த ஹீரோயின் குப்பை எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுக்கும் பொழுது பசில் மாதிரியான ஒரு பேப்பர் மாட்டுது. அடுத்து என்ன வேலை பண்ண போகிறோன்றத ஹீரோ அவரோட டீம் ஆளுங்க எல்லாருக்குமே பசில் மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் அனுப்புவார். அந்த பேப்பர் தான் இது. குண்டப்பா அதை கிழிச்சு கசக்கி போட்டு வச்சுருக்கிறான். அதோட ஒரு ஒரு பார்ட்ஸையும் ஹீரோயின் தேடி கண்டுபிடிக்க இவங்களால் ஃபஸ்ட்டு இது என்னன்றதை புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இந்த காம்பினேஷனில் கிட்டத்தட்ட 720 நம்பர் வரும். இதை இவங்க கண்டுபிடிக்க டைம் ஆகும் இல்லையா? இந்த நம்பரை அப்படியே உங்களோட டீம் கிட்ட டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் அலசி ஆராய்ஞ்சு இந்த காம்பினேஷனை டீகோட் பண்ணி வர 6 நம்பர் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஐபி அட்ரஸ்ன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் தான் ஹீரோவோட ஆளுங்க என்னமோ பண்ண போகிறாங்கன்னு இவங்க ஒரு முடிவுக்கு வர, அடுத்த நாள் குண்டப்பா அவனோட ஆளுங்களை அதாவது ஹீரோவோட ஆளுங்களை போய் மீட் பண்ணுறான். ஆனால் மீட்டிங் நடக்க போகிற இடத்துல ஹீரோ இல்லை. குண்டப்பாவை தான் 24/7 வாட்ச் பண்ணிட்டுருக்காங்களே. ஸோ அவன் ஹீரோவோட ஆளுங்களை பார்க்க போகும்பொழுது பில்டிங்க்கு மேலே இருந்த அணில் குட்டி கேமரா ஒன்றா உள்ளே விட்டுறான். உள்ளே இருக்கிற கோடை காலத்து கோழி முட்டைகள் எல்லாரோட மூஞ்சையும் கிரைம் டிபார்ட்மெண்ட் பார்த்துடுறாங்க. அதோட இந்த 6 பேர் கூட ஃபோனில் யாரோ கான்டாக்டில் இருக்காங்க. இவங்க 6 பேரை தவிர்த்து ஃபோனில் ஒருத்தவங்க கான்டாக்டில் இருக்கானா கண்டிப்பாக அது இவங்களோட தலைவனாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபோன் எங்கேருந்து வருதோ அதை ட்ரேஸ் பண்ண சொல்லி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு சொல்ல அதையும் ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ ட்ரெயினில் வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் சீஃபுக்கும் தெரிய வருது. இவங்க ரெண்டு பேரும் ஹீரோவை தேடி போயிட்டு இருக்க வழியில் ஹீரோ ட்ரெயினை விட்டு இறங்கி கேஷுவலாக ரோட்டில் நடந்து வர்றாரு. சீஃபும் அதை பார்க்குறாரு. பட் ஹீரோ தான் இதுன்றது அவருக்கு தெரியாது இல்லையா? சும்மா இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கிறாரு. ஹீரோ நேராக ஒரு பில்டிங்கோட டாப்புக்கு போயிட்டு எப்பவும் போல போலீஸ் ஃப்ரீக்வன்சி ஆக் பண்ணி என்ன பேசுகிறாங்கன்றத கேட்டுட்ருக்காரு. ஹீரோ இப்போ நடந்து வர வழியில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் நீர்கோழின்னு ஒருத்த ஒருப்பா சீஃபோட டீமில் அவளை பார்த்துருப்பாரு. டாக்ஸியில் ஏறி கிளம்பி போயிருப்பான். 10 முன்னால் டாக்ஸியில் ஏறினவ இப்போ இவங்க ராபரி பண்ண போகிற பில்டிங்க்கு எதிரில் வந்து இறங்குறான். இதை வச்சு ஹீரோவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துடுது. பக்கத்தில் வேற ஏதாவது ஃப்ரீக்குவன்சி இருக்கா? சீஃப் அண்ட் அவரோட டீம் பேசிகிட்டு இருக்க ஃப்ரீக்குவன்சி ஹீரோவுக்கு கனெக்ட் ஆகிடுது. ஒட்டு மொத்த பிளானுமே ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளை பிடிக்கிறதுக்காக தான் இவனுங்க சுற்று போட்டிருக்கானுங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வேலையை முடிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்த இவரோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி நம்மளை சுற்று போட்டுட்டானுங்க, அடுத்த 2 நீங்கள் இங்கே நின்னீங்கன்னா அவங்கள நையை பிடிச்சிருவானுங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அப்படின்னு போலீஸ் எல்லாரும் கொஞ்சம் தூரமாகவே நின்றுட்டு இருக்க ஹீரோ நேராக ஒரு பார்க்கில் போயிட்டு உக்காடுறாரு. இது வரைக்குமே ஹீரோ எப்படி இருப்பாருன்றது யாருக்குமே தெரியாது. அவரோட மொபைல் சிக்னலை வச்சுக்கிட்டு தான் சீஃபும் ஹீரோயினும் அவரை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்கில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுனால ஹீரோவை ட்ரேஸ் பண்ண முடியல. ஸோ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹீரோவோட நம்பருக்கு கால் பண்ண ஹீரோவும் ஃபோன் எடுத்து யார் என்னன்னு பேசுகிறாரு. சம்மந்தமே இல்லாமல் ஹீரோ கிட்ட சில பல வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவை மாதிரி 5-6 பேர் பார்க்கில் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ஹீரோயின் அவரோட கண்ணில் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவுக்கு சந்தேகம் வர ஃபோனை கட் பண்ணிடுற. போன் கட் ஆயிடுச்சுன்ற விஷயம் தெரிஞ்சதும் இப்ப பேசிட்டு இருந்ததுல எத்தனை பேர் போனை கட் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஹீரோயின் வாட்ச் பண்றா. 6 பேர்ல 3 பேர் போனை கட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஹீரோ அவரோட சமயோஜன புக்தியை யூஸ் பண்றாரு. யாரோ நம்மள வாட்ச் பண்றாங்கன்றது ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ போனை கட் பண்ணாம திரும்ப போன் எடுத்து காதல வச்சுக்கிட்டு சும்மா பேசுற மாதிரியே சீன் போட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா சீஃபோட மூக்கு ஹீரோவை குறி வச்சிருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இதே ஆள் சூட் கேஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கோட் சூட் போட்டு நடந்து போறதை சீஃப் பார்த்திருப்பாரு. அப்பவும் ஹீரோவோட மூஞ்சை இவரு பார்க்கல. நம்ம அங்கே பார்த்தாலும் திரும்ப எப்படி இங்கே வர முடியும்? ஸோ இவன் தான் அவன் அப்படின்னு ஹீரோயினும் சீஃபும் இவரை ஃபாலோ பண்ண ஹீரோவோட ஆளுங்க போலீஸ்கிட்ட ஏகப்பட்ட அகாஜுகா காட்டி ரோப்பெல்லாம் வச்சு பிரிட்ஜிலேருந்து கீழே குதிச்சு தப்பிக்க ட்ரை பண்ணும் பொழுது இதில் 2 பேரும் பரிதாபமாக உயிரிழந்துடுறானுங்க. மீதி 4 பேரை போலீஸ்காரங்க லாக் பண்ணி இங்கே வாங்கடா தம்பிங்களா உங்களுக்கு ஜெயில் வெயிட் பண்ணிட்டுருக்குன்னு 4 பேரை லாக் பண்ணிடுறாங்க. 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் டிவி நியூஸில் ஓடிட்டுருக்கு. இதை ஹீரோ பார்த்துடுறாரு. நம்மளோட பசங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்து நம்ம மாட்டிப்போம். இந்த ஊரை விட்டு கிளம்பியே ஆகணும்.
அப்படின்னு ஹீரோ பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது சீஃப் ஹீரோவுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நடந்து போயிட்டு இருந்த ஹீரோ கண்ணாடி வழியாக பின்னால் சீஃப் ஃபாலோ பண்ணுறதா பார்த்துடுறாரு. இவர் சீஃப்ன்றது ஹீரோவுக்கு தெரியாது, ஆனால் யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்றது ஹீரோவுக்கு தெரியும் இல்லையா. அதனால் சடனாக ஹீரோ திரும்பி பார்க்குறாரு, இதுக்கு மேலே என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, நீ அவனை ஃபாலோ பண்ணுன்னு ஹீரோயினை சீஃபாக அனுப்பி வைக்கிறாரு. இவளும் ஹீரோ பின்னாலேயே போயிட்டுருக்கா. ஒரு இடத்துல ஹீரோ ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுறாரு. டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால ஹீரோயினால் ரோடை கிராஸ் பண்ண முடியலை. இந்த இடத்துல தான் அனில் குட்டி ஸ்கோர் பண்ணுறான். டிராஃபிக் போலீஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து ஹீரோ கிட்ட உங்களோட ஐடி கார்டை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது இவங்களோட டீம் வாக்கி டாக்கில் கனெக்ட் ஆகிருப்பாங்கல்ல, அதில் பேசிகிட்டு இருந்த சவுண்டு ஹீரோவுக்கு மைனூட்டாக கேட்டுருது. ஏன்னா சீட்டிங்க்கு பிறந்த சின்ன பையலே, நீ எல்லாம் என்னை பிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு யுகம் பிறந்து வரணும், என்னை பிடிக்கவே வந்துட்டியான்னு பாக்கெட்டில் இருந்த பேனா கத்தியை எடுத்து இவனோட கழுத்தில் ஒரு இறக்கி இறக்கிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரோட்டை கிராஸ் பண்ணி ஹீரோவும் சீஃபும் அனில் குட்டிக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பார்க்குறாங்க. இவன் ரத்த வெள்ளத்தில் மறந்துட்டு இருக்கான். இவனை பார்த்துட்டு இருந்த கேப்பில் ஹீரோவை மிஸ் பண்ணிடுறாங்க, அவர் காணாமல் போயிடுறாரு. சரி, அவர் தான் போயிட்டாரு, இவனையாச்சும் காப்பாற்றுவோன்னு பார்த்தா பிளட்டு ஓவராக லாஸ் ஆனதில் அனில் குட்டி இறந்தும் போயிடுறான். தப்பிச்சு போன ஹீரோவோட ஃபேஸ் எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. இதுக்கு மேலே ஹீரோவையும் பிடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கிரைம் டிபார்ட்மெண்ட்டே பொட்டி படிக்க மூடிட்டு இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ண, இவங்க கிட்டேருந்து தப்பிச்ச ஹீரோ நேராக குருஜியோட இடத்துக்கு போயிட்டு இவனால் தானே எல்லாமே வந்துச்சு அப்படின்னு குருஜியோட ஆளுங்க ஒட்டுமொத்த பேரையும் கண்ணா பின்னான்னு கத்தியால் கிழிச்சு சாகடிச்ச ஹீரோ அதுக்கப்புறம் குருஜி கிட்ட போயிட்டு, நான் அப்பவே இந்த வேலையை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன், ஒன்னால தான்டா இப்போ நான் மாற்ற நிலைமையில் இருக்கிறேன், செத்து போடான்னு குருஜியோட சொல்லியையும் ஹீரோ முடிச்சு விட, இதுக்கப்புறம் ஹீரோவை பிடிக்க முடியாது, அவர் தப்பிச்சு விடுவாருன்னு நினச்சா அடுத்த நாள் தான் ஹீரோயினுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. ஹீரோயின் ட்ரெயினில் போயிட்டுருக்கா. அப்போ தெரியாதனமா ஹீரோயினை எவனோ ஒருத்தன் விடிச்சிட்டு கிராஸ் பண்ணிவிட்டு போகிறான். இப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்கில் இவன் சீஃபை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாள்ல, அப்போ சீஃபை கிராஸ் பண்ணி தானே ஹீரோ நடந்து போயிருப்பாரு. இவளுக்கு தான் அங்கே நடந்த விஷயம் எல்லாமே மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்குமே, என்ன ஒன்று அது எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ அந்த சம்பவம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வர, லாஸ்ட்டாக நம்மளை யாரை சேஸ் பண்ணிட்டு போனோமோ அவன் என்ன சூட் கேஸ் என்ன சூட் போட்டிருந்தானோ அதையே தான் நம்ம ட்ரெயினில் பார்த்தவனும் போட்டிருந்தான். ஸோ அவன் தான் இவன் அப்படின்றத இவன் கன்ஃபார்ம் பண்ணி முடிக்க ஹீரோ ஃபோனில் பேசிக்கிட்டே போயிருப்பாரு ஒரு ஹோட்டலோட மெனுவை வச்சுக்கிட்டு. அந்த ஹோட்டலுக்கு முன்னால் வந்து நிற்கிறா, ஹீரோவும் ஹோட்டலுக்குள்ளேருந்து வெளியே வராரு. இவளோட மெமரியில் ஹீரோவோட ஃபேஸை பார்த்துட்டதுனால ஹீரோ தான் நம்ம தேடிட்டு இருக்க ஆளு அப்படின்றத இவ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சீஃபுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடுறா. அட தென்கொரியா தேவதையே, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்ருந்தோம், உன்னால் திரும்ப ஆரம்பிக்க போதே, எங்கே இருக்கன்னு மட்டும் சொல்லு, இந்தா வந்துட்டேன்னு சீஃபு காரை திருப்பி இவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறாரு. போட்டி படிக்கலாம் மூடிட்டு கிளம்பலான்னு இருந்தவனுங்க திரும்ப ஒரு குழு கிடைச்சதுனால சிஸ்டத்தை ஆன் பண்ணி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோவை பிடிக்கிற மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ நேரம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்காக ஃபேக்காக ஒரு பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி வாங்குறாரு. ரெஸ்டாரண்ட்லேயே ஹீரோயினும் உட்காந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றத சீஃபுக்கு மெசேஜ் அனுப்பிடுறான். எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்புன ஹீரோ சடனாக ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோ நடந்து வர வழியிலே ஹீரோயினை சில பல தடவை நோட் பண்ணியிருப்பார். இப்போ இவர் ரெஸ்டாரண்ட்லேயும் இருந்ததுனால ஹீரோவுக்கு சந்தேகம் அதிகமாக நேராக இவகிட்டே போயிட்டு, யார் நீ, என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு கேட்குறாரு. ஸ்டார்டிங்கில் சீஃப் இதே மாதிரி கேள்வி கேட்கும்பொழுது ஹீரோயின் சமாளித்தால அந்த மாதிரி சமாளிச்சுக்கிட்டே சீஃபுக்கு கால் பண்ணி ஃபோனை லைனில் வச்சிடுறா. இவன் சொல்கிற மல்பல் பதிலை வச்சே இவன் நம்மளை ஃபாலோ தான் பண்ணுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ டேபிளில் இருக்கிற கத்தியை எடுத்து இவளை குத்தலான்னு போகிறாரு. அந்த டைம் பார்த்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சீஃப் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வராரு. ஹீரோ சீஃபை பார்த்துடுறாரு. போன தடவை சீஃப் ஹீரோவை ஃபாலோ பண்ணும்பொழுதே சீஃபை ஹீரோ கண்ணாடியில் பார்த்துருப்பார் இல்லையா. இப்போ இவரை பார்த்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, இப்போ நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு, சாரிங்க நான் தெரியாமல் உங்ககிட்ட வந்து பேசிட்டேன், நான் கிளம்புறேன்னு ஹீரோ இங்கேருந்து கிளம்பிடுறாரு. நல்ல வேலை சீஃப், நான் கூட மாட்டிக்கிட்டோமோன்னு பயந்துட்டேன், அவனுக்கு எந்த சந்தேகமும் வரலன்னு ஹீரோயின் பெருமூச்சு விட்றா. அடி போடி போன ஜென்மத்து பைத்தியமே, வெளியே மழை வந்துட்டுருக்கு, அவன் கையில் வச்சுருந்தா கொடையை இங்கேயே விரிட்டு போயிட்டான் பாரு, அவனுக்கு நீ யாருன்றது தெரிஞ்சிருக்கு, அதனால தான் தப்பிக்கிற அவசரத்தில் கொடையை விரிட்டு போயிருக்கான், இனிமேல் நீ அவனை ஃபாலோ பண்ணால் செட் ஆகாது, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சீஃப் தனியாக ஹீரோவை சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. சீஃப் கிளம்புனதுக்கப்புறமா ஹீரோயின் அவன் உட்காந்துருந்த டேபிளை பார்த்தா டேபிளில் கத்தியை காணும். ஹீரோ கத்தி எடுத்துகிட்டு போயிட்டாரு போல். இது தெரியாத சீஃப் ஹீரோவை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாலேயே பார்க்கிங் லாட்டுக்கு போகிறாரு. என்னைக்கு ஹீரோ பேசியிருக்காரு, எடுத்தோன்னு ஆக்ஷன் தானே. சீஃபை பார்த்ததுமே கண்ணா அப்படின்னா சீஃபை கழுத்தில் வயிற்றுலன்னு கத்தியால் குத்த ஆரம்பிக்கிறாரு. வாக்கி டாக்கி மூலயமா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சீஃபுக்கு பிரச்சனை அப்படின்னு இங்கே ஆள் அனுப்பி வைக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. சீஃப் ரத்த வெள்ளத்தில் மறந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் இங்கே வரா. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா பால் வச்சு 16 தினசமே நடத்தியிருப்பாங்க, பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டுருக்கா. இப்போ நீ என்ன பார்க்கறது முக்கியம் இல்லை, ஹீரோவை பிடி, உனக்கும் எனக்கும் மட்டும்தான் அவனோட மூஞ்சி தெரியும், நீ அவன் பின்னாலேயே போன் சொன்ன உடனே ஹீரோயின் அவசரத்தில் இவரோட ஃபோனை அங்கேயே விட்டுட்டு இவன் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். சீஃப் அதுங்குள்ள ஆளுங்களாக வந்து காப்பாற்றி ஆம்புலன்ஸில் கூறிட்டு போயிட்டுருக்காங்க. சீஃப் இந்த இடத்துல பயங்கரமான மொழியை யூஸ் பண்ணியிருக்காரு. சீஃபோட வயிறு முழுக்க புக்கு இருந்திருக்கு, வயிற்றில் குத்துன எந்த குத்துமே அவரோட உடம்புல படலை, கழுத்தில் மட்டும்தான் கத்தி குத்துனதில் லைட்டாக காயம்பட்டுருக்கு, இருந்தாலும் அவரோட உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லை. ஸோ
ஸோ சீஃபை பற்றி கவலைப்படுறத விட்டுட்டு ஹீரோவை பிடிக்கிறதுல அவங்க மும்பரமாக இறங்குறாங்க. மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போன ஹீரோ ட்ரெயினுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காரு. ஹீரோ ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருப்பார் போல். ட்ரெயினில் ஏறலாமா வேணாமா ஏறலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு எல்லாரையும் கதிகலங்க விட்டுட்டுருக்க ஹீரோயின் ஹீரோவுக்கு முன்னாலேயே ட்ரெயினில் ஏறிடுறா. ஆனால் ஹீரோ ட்ரெயினில் ஏறலை. இதை வாட்ச் பண்ண ஹீரோயின் ட்ரெயின்லேருந்து இறங்குறதுக்கு முன்னால் பேசஞ்சர் ஒருத்தவனோட ஃபோனை பிடுங்கிடுறான். ஏன்னா இவகிட்ட தான் ஃபோன் இல்லைல்ல. ஃபோனை பிடுங்கிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறா. ஹீரோ பேஸ்மெண்ட்டில் இருக்கிற கைவிடப்பட்ட பிளாட்ஃபார்முக்கு போகிறாரு. இந்த விஷயத்தை ஹீரோயின் சீஃபுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். முதல்ல ஹீரோயினுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பேக்கப் டீம் அங்கே அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஷனோட ப்ளூ பிரிண்ட்டை வாங்கி சீஃபு பார்க்குறாரு. இப்போ இவங்க இருக்க பிளாட்ஃபார்மில் உள்ளே போகிறதுக்கு என்ன வழி, வெளியே வர்றதுக்கு என்ன வழி, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கையில் கன்னை வாங்கிக்கிட்டு சீஃப் தன்னந்தனி ஆளா இங்கேருந்து கிளம்புறாரு. அந்த பக்கமாக தனியாக பிளாட்ஃபார்மில் இருந்த ஹீரோயினை ஹீரோ லாக் பண்ணி கன் பாயிண்ட்டில் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. கரெக்டாக இந்த இடத்துக்கு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக பேக்கப் டீம் வந்துடுது. ஸோ ஹீரோவால் ஹீரோயினை சாகடிக்க முடியல. இவளை பிணைய கைதியாகி இவளோட தலையில் கண்ணை வச்சு ஒழுங்கு மரியாதையை என்னை விட்டுருங்க, இல்லைனா இவளை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது ஹீரோயின் என்ன சும்மாவா, டக்குன்னு ஹீரோவோட பாக்கெட்டில் இருக்கிற கத்தியை எடுத்து ஹீரோவோட காலிலே ஒரு இறக்கி இறக்கிடுறான். அட பெண் வேஷம் போட்ட பொன்னம்பலம் இந்த மாதிரி பண்ணிட்டு ஏடின்னு கதர்ன ஹீரோ முதல்ல இவங்க கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக கரெக்டாக ட்ரெயின் வரும்பொழுது அந்த பக்கமாக தாவிடுறாரு. இது கைவிடப்பட்ட பிளாட்ஃபார்ம் தானே சொன்னேன், இங்கே எப்படி ட்ரெயின் வந்தது, அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. இந்த ட்ரெயினில் பேசஞ்சர் யாருமே இல்லை, குடோன் போகிறதுக்காக இந்த வழியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ இங்கேருந்து தப்பிச்சு ஓட ஒட்டுமொத்த பேக்கப் டீமும் ஹீரோவை துரத்துக்கிட்டே வருது. டனல்லேருந்து ஹீரோ வெளியே போகிற வழிக்கு வரும்பொழுது டனலுக்கு வெளியே சீஃப் வந்து கையில் கன்னோட நின்றுடுறாரு. ஏன்னா நெடுஞ்சால நெட்டக்கொக்கு என்னோட டீமாலே சாகடிச்சிட்டல்ல, நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுறான்னு கன்னில் இருக்கிற புல்லட்டை ஹீரோவோட நெஞ்சில் நாலு இறக்க இறக்க அதே இடத்துல ஹீரோ இறந்தும் போயிடுறாரு. ஸோ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ, அணில் குட்டி எதுக்காக ரத்தம் சிந்தி உயிரை விட்டானோ அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டாங்க. ஹீரோ மருகி ஆனதுக்கு அப்புறமா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இதுவரைக்கும் மஃப்டியிலேயே கல்பிட்ட தேடிட்டு இருந்தவங்க யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு செத்து போன அணில் குட்டிக்கு இறுதி அஞ்சலியும் செலுத்தி முடிக்கிறாங்க. இதோட இவங்க வேலை முடியலை. ஹீரோவுக்கும் வேற ஒருத்தவனுக்கும் கனெக்ஷன் இருக்கும் போல, அதை ஃபோட்டோவை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எப்பவும் போல கல்பிட தேடுவாங்க இல்லையா, அதே ப்ராசஸில் ஒரு ஒரு டீம் மெம்பர்ஸும் ஒரு ஒரு இடத்துல நின்றுட்டுருக்க முதல்ல இவன் தானா அப்படின்ற ஃபேஸ் ரெக்கக்னேஷனை ஹீரோயின் கண்டுபிடிக்கிறான். நம்ம தேடிட்டு இருக்க ஆள் இவன் தான், தூக்குங்கன்னு சீஃபு கிட்ட சொல்ல சீஃப் அவரோட கையில் இருக்க ஃபோட்டோவை பார்க்குறாரு. ஃபோட்டோவில் ஹீரோவும் இப்போ இவங்க யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது. இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஏசு காலத்து ஏகலைவன் ஹீரோ அவரே சம்பவம் பண்ணிட்டாங்க. இவெல்லாம் ஒரு டம்மி பாபா, எப்படியும் இவனை பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி காட்டி அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணியிருக்கேன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.